யூஸ் ஹெட்ஃபோன் ஃபார் யுவர் சேஃப்டி பர்பஸ். ஹாய் ஹாய்ஸ், ஐ அம் பேக் வித் அனதர் வீடியோ. டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஐநாவுடைய மனித உரிமை கவுன்சிலில் இன்றைய செய்தி நமக்கு தெரியும், இலங்கைக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது, ஆனால் இந்தியா வாக்களிக்கவில்லை. இல்லங்க, இதை பார்த்த உடனே செம கோபம் ஆச்சு. என்னன்னா, யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் ஒன்னு இருக்கு, அதாவது இது ஒரு ஆர்கனைசேஷன் அண்ட் இது ஒரு கட்சி. நம்ம ஸ்டைல சொன்னா ஒரு கேங் மாதிரி. இதோட நேம் தான் யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ். இதுக்கு கீழே 169 கண்ட்ரிஸ் இருக்கு. இதை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரியாம இருக்காது. அப்படி தெரியல, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிடா, இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2009 தமிழ் சிவில் வார் ஒன்று ஸ்ரீலங்கா நடந்துச்சு. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் செத்தாங்க, அநியாயமா செத்தாங்க. இதை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரியாம இருக்காது. தெரியலன்னா நான் சொல்றேன், ஏன் செத்தாங்கன்னா, பிகாஸ் ஆஃப் அவங்க தமிழ் ஸ்ரீலங்கா வேற ஒரு தமிழ் மக்கள் அவங்க அவங்களை வேணுக்குமே சாவடிச்சாங்க. இந்த இஷ்யூ 2009 ஒரு பயங்கரமான இஷ்யூ வந்துருச்சு. குழந்தைகளுக்கும் பார்க்காம பாம்பு சாவடிச்சாங்க, நிறைய பெண் பண்ணி ரேப் பண்ணியே சாவடிச்சாங்க. பட் இதை பத்தி யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் வந்து கண்டுக்கவே இல்லை. ஸ்ரீலங்காக்கும் எந்த பனிஷ்மெண்ட் எந்த தண்டனை தரவே இல்லை. அவங்களும் காண போகல, இது மறைக்கலாம், இது மாதிரி ஒரு நடக்கவே இல்லை, 2.5 லட்சம் பேர் சாவவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கலாம்னு ஆரம்பிச்சாங்க. பட் தமிழ்நாட்டிலயும் சரி, ஸ்ரீலங்காலயும் அப்பப்போ இதை பத்தி ப்ரொடெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 10 இல்ல 11 வருஷம் ப்ரொடெஸ்ட் பண்ணி ஹியூமன் ரைட்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த ஹியூமன் ரைட்ஸ்ல 169 கண்ட்ரிஸ் இருக்கு. இது எல்லாருமே கூப்பிட முடியாது இந்த மீட்டிங்ல, பிகாஸ் ஆஃப் கொரோனா. சோ 49 கண்ட்ரிஸ் மட்டும் கூப்பிட்டுருக்காங்க. யார் யாருன்னா, இந்தியா, சீனா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, போலாந்து, ஜெர்மனி அப்படின்ட்டு 47 கண்ட்ரிஸ் கூப்பிட்டு இருக்காங்க. யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா அவங்க ஒரு கட்சி மாதிரி சொல்லலாம், இல்லைன்னா காலேஜ் பிரின்சிபல் மாதிரியும் சொல்லலாம். அவங்களோட வேலையை நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது, நமக்கு நியாயத்தை தரது மட்டும்தான். அவங்க சொல்றது செய்யறதும் நம்மளோட வேலையும். இந்த மீட்டிங் எதுனா, ஸ்ரீலங்காவை எதிர்க்க யார் ஓட்டு போறா, ஸ்ரீலங்காவை சப்போர்ட் பண்ணி யார் ஓட்டு போறா அப்படின்னா, அந்த 49 கண்ட்ரிஸ்ல ஸ்ரீலங்காக்கு ஆப்போசிட்டா 22 கண்ட்ரிஸ் வந்து அகேன்ஸ்டா ஓட் பண்ணியிருக்காங்க, 11 கண்ட்ரிஸ் வந்து சப்போர்ட்டா ஓட் பண்ணியிருக்காங்க. இதுல 14 கண்ட்ரிஸ் வந்து ஓட்டே போடல. யாரு அந்த 14 ஓட் போடல அப்படின்னு பார்த்தா, அதுல இந்தியா ஒண்ணு. என்னடா சொல்ற, இந்தியா ஓட் பண்ணலையா? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் இங்க அந்த மீட்டிங்கே போடுங்க. என்னடா சொல்ற, இந்தியால தானே இருக்கு தமிழ்நாடு, அப்ப தமிழ் மக்களுக்காக இந்தியா சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்றது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏன் ஓட் பண்ணல அப்படின்னு நான் சொல்றேன். யாரெல்லாம் தமிழ் இலங்கைக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ஸ்ரீலங்காக்கு ஆப்போசிட்டா ஓட் பண்ணாங்க யாருன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஜெர்மனி, இத்தாலி, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி ஒரு 22 கண்ட்ரி வந்து ஸ்ரீலங்காக்கு ஆப்போசிட்டா ஓட் பண்ணிருக்காங்க. நீங்களே சொல்லு மக்களே, இந்த 22 கண்ட்ரிஸ் வந்து யாரு, இவங்க ஏன் தமிழ் இல்ல மக்களுக்காக ஓட் போடணும்? அதை விடுங்க, ஜெர்மனி எல்லாம் யாரு, இவங்க ஏன் ஓட் போடணும்? சரி, இந்த ஸ்ரீலங்காக்காக யாரு சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாமா? எல்லாம் பெரிய பெரிய கண்ட்ரி, எல்லாமே பெரிய பெரிய கண்ட்ரிஸ் தான். பங்களாதேஷ், பாகிஸ்தான், சைனா, ரஷ்யா, பிலிப்பைன்ஸ், சோமாலியா, எல்லாம் நம்மளோட எனிமி கண்ட்ரிஸ் எல்லாருமே நம்மளோட ஸ்ரீலங்காக்கு வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. இவங்களாச்சும் பரவாயில்ல போனாங்கன்னு சொல்லலாம், பட் நம்ம இந்தியா போகவே இல்லை. அம்முட்டு பிசி, அப்படி எல்லாம் பிசின்னு நீங்க கேட்டா, நீங்க கேட்கலாம் ஏன் இந்தியா ஓட் போடல அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க அவ்வா இல்லைங்க, அவங்க அவ்வா இல்லை, நோக்கம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸ்ரீலங்கால இருக்கிற தமிழ்ஸ் எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ். சோ இப்ப புரிஞ்சிருக்கா, ஏன்னா அவங்க அவ்வா இல்லை. அவங்க யாரா இருந்தா என்னங்க, ஜெர்மனி எல்லாம் யாரு, அவங்களா சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ணலையா? இதுல இந்த பைத்தியா பாகிஸ்தான், பங்களாதேஷ் வேற வேண்டாம். ஸ்ரீலங்கால ஆல்ரெடி முஸ்லீம்ஸும் பிரச்சனை தான், இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. கேட்டா அவங்க முஸ்லீம்ஸா இல்ல, நல்ல முஸ்லீம்ஸா இல்ல அப்படின்னு சொல்ல வேண்டியது. இதே இந்தியால நார்த் சைட்ல யாராச்சும் ஒருத்தர் பாகிஸ்தான்ல போயிட்டு ஒரு ரெண்டு பேரு டெத் ஆகிட்டு தான் நீங்க சும்மா விட்டு இருப்பீங்களா? வேர்ல்ட் வார் 3 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும். இதே சவுத் சைட்ல எதை நடந்துச்சுன்னா, அவங்க அவாய்டலை மயிரலை அறிவு சொல்ல வேண்டியது. ஏன்னா சொல்ற, ஹியூமன் ரைட்ஸ் வரும் போயிடுச்சா, ஐநா சபை வரும் போயிருச்சா அப்படின்னு கேட்டீங்க. ஆமாங்க, அந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா டெரரிசம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. கொரோனா ஸ்ப்ரெட் பண்றது விட அதிகமா டெரரிசம் வந்து ஸ்ரீலங்கா ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது. முக்கியமா அங்க இருக்கிற சிறுபான்மையின மக்கள் அண்ட் முஸ்லீம்ஸ் வந்து ரொம்ப, முஸ்லீம்ஸ் அவங்க சாமி ஒரு பேர் பண்ணுறதுல எவ்வளவு அளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளவு அளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்கா இப்ப ஒரு சைடு என்ன சொல்றாங்கன்னா, சிறுபான்மை மக்களும் அண்ட் முஸ்லீம்ஸ் தான் டெரரிஸ்டா மாறாங்க, டெரரிஸ்டா மாறி ஸ்ரீலங்கா பீப்புள்ஸ் எல்லாம் சாவடிக்கிறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கா வந்து இப்ப வந்து ரொம்ப நிம்மதியா போயிட்டு உங்களோட ரூல்ஸ் கொண்டு வந்தா இங்க பெரிய பிரச்சனையுமே ஆகும் அப்படின்னா, அந்த ரூல்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீலங்கால யாருமே காஸ்ட், ரிலீஜன், தமிழ் அப்படின்ட்டு பேசவே கூடாது. அப்படி பேசினாலும் சண்டை போட்டாலும் எவ்வளவு அளவு பனிஷ்மெண்ட் தர முடியுமோ அவ்வளவு பனிஷ்மெண்ட் தருவாங்க ஹியூமன் ரைட்ஸ். இந்த தீர்மானத்தை ஸ்ரீலங்கா வந்து அக்செப்டே பண்ணல, எங்களையும் சப்போர்ட் பண்ணி 11 கண்ட்ரி வந்து எங்களுக்கு ஓட் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம
பதினாலு கண்ட்ரி வந்து மீட்டிங் அட்டன் பண்ணல. ஸோ அவங்களும் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி தான் அர்த்தம் மீட்டிங் அட்டன் பண்ணல பட்சத்தில். அண்ட் இந்த பதினாலு கண்ட்ரிக்கு இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பெரிய டேக்ஸ் இருக்காங்க மீட்டிங் அட்டன் பண்ணதுனால. இதை பார்த்தா தானே காண்டாது, ஏன்னா இந்தியா வந்து மீட்டிங்கே அட்டன் பண்ணல. எங்களுக்கு இந்தியாவுக்கு தான் பிரச்சனை, இந்தியாவே மீட்டிங் அட்டன் பண்ணல. தீர்மானத்தை அப்படியே எடுத்தீங்க, இந்த மாதிரி ஒரு நடக்கவே இல்லை, சிவில் வார் தமிழ் சிவில் வார் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தீர்மானம் என்னடா தீர்மானம் அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஹியூமன் சொல்றத ஸ்ரீலங்கா கேட்டே ஆகணும். ஸ்ரீலங்கா பர்மிஷன் தருது, ஹியூமன் ரைட்ஸ் அவங்களோட வேலையை அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. ஹியூமன் ரைட்ஸ் சொல்றத ஸ்ரீலங்கா கேங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு பட்சத்துக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. இது ஸ்ரீலங்காக்கு வச்ச பெரிய, பட் இது ஒரு சில பிரச்சனை இருக்கு. இப்ப தமிழ் சிவில் வார் பத்தி ரிசர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஸ்ரீலங்கா மிலிட்டரி கிட்ட கேட்க சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அது கொரோனா வேற, இப்ப அவங்களால முடியாது, அது இல்லாம இப்ப அவங்க ரிசர்ச் பண்ணணும் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்ட்டு. அண்ட் இந்த வார் எடுத்து கிட்டத்தட்ட 10 இல்ல 11 வருஷம் ஆச்சு, இதுக்கான ப்ரூஃப் இதை ரிசர்ச் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம், சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்புறம் ஸ்ரீலங்காக்கு ஆப்போசிட்டா போறேன், அப்புறம் ஸ்ரீலங்காக்கு ஆப்போசிட்டா போறேன் விடுதலை புலிகள், அப்புறம் அவங்க சப்போர்ட் பண்ணவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பதில் சொல்றதுக்கு மொத்தத்துல என்னன்னே தெரியல. ஸ்ரீலங்கா ஒரு டெரரிஸ்ட் நாடு அப்படின்ட்டு அவங்க ஒரு முதிரை குத்திட்டாங்க ஹியூமன் ரைட்ஸ். அது மட்டும் இல்லாமல் மீதி கண்டி எல்லாம் ஸ்ரீலங்கா மேல நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஸ்ரீலங்கால வந்து நிறைய பேர் வந்து டெரரிஸ்டா மாறிட்டு வராங்க, இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து ஸ்ரீலங்கா பண்ணிட்டு வராங்க நிறைய கண்ட்ரிஸ் ஆப்போசிட்டா அப்படின்ட்டு. இப்ப கூட பிப்ரவரி அதாவது போன மாசம் வந்து தமிழீழ மக்கள் வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, எது ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னு நான் பேஜ் அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கும் போய் பாருங்க. அந்த நியூஸ் கூட ஸ்ரீலங்கா கண்ட்ரில ஒரு வெப்சைட்லயும் வரல, ஒரு நியூஸ் பேப்பர்லயும் வரல, இவங்களும் நார்த் கொரியா மாதிரி எதனா மறைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் கஷ்டப்பட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பா தமிழின மக்களுக்காக சப்போர்ட் பண்ணிடணும். பட் இவங்க மீட்டிங்கே போல, இதுதாங்க இந்த விட நியூஸ் கட்டியோட சமபோமா ஆயிடுச்சு. இன்னும் நார்த் சைட்ல சில பேர் வந்து ட்விட்டர்ல ட்வீட் போட்டிருக்காங்க, ஸ்டாண்ட் வித் ஸ்ரீலங்காவா, அடே என்ன சவுத் சைட்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, 2 லட்சம் பேர் மேல செட்டான இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது கூட தெரியாது. இவங்களுக்கெல்லாம் சவுத் சைட்ல என்ன நடந்தாலும் கவலையே இல்லை. பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் கேன்சல் ஆயிட்டு, இதுல வேற கூட்டணி வேற இங்க ஓட, இங்க கூட கூட்டணி போடாமே இருந்ததுலாம் பார்த்து ஓட் பண்ணுங்க. இன்னைக்கு என்னடா இன்னும் போவனா, பட் இதை பத்தி யாருமே பேசவே மாட்டேன்றாங்க. ஒரு 2 மாசமா ஸ்ரீலங்காவில இந்த ப்ரொடெஸ்ட் வந்து ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க, ஹியூமன் ரைட்ஸ் வரும் போயிருச்சு. இங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு பேசுவானடா மத்தம் எவனுமே பேச மாட்டேன்டா. யூடியூபர்ஸும் சரி, உங்க அலோ எவ்ரி ஒன்னும் சரி, யாருமே எதுவுமே இதை பத்தி பேசவே இல்லை. நான் மட்டும் ஏதோ கூட்டத்தில் தண்ணி கத்துற மாதிரி இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, எது மனசே சுத்தமா இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளாச்சும் பேசுவோம். ஒரு நாள் எல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணவும் நான் பண்ணிட்டேங்க. பட் இதை யாரு கேட்கறாங்களோ இல்லையோ, பாக்குறாங்களோ இல்லையோ, பேச வேண்டிய ஒரு கடமை. நான் கண்டிப்பா இதை பத்தி பேசிட்டே தான் இருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும், டெய்லி வீடியோ பண்ணுங்க. பாய்.